ஹாய், ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸை எப்படி வந்து நம்ம மொபைல்லே எழுதுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லேப்டாப்பில் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாம்ஸ் எழுதுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதீங்க, அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். லேப்டாப்பில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள். இல்லை நான் மொபைலில் தான் எழுத போகிறேன் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தார், அதுக்காகவே ஸ்பெஷலாக போட்டிருக்கோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுற விஷயம் பார்த்திங்கன்னா ப்ரௌசர். நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் க்ரோம் நீங்கள் உள்ளே போங்க. சரி, நான் இன்டர்நெட் ஆன் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இதில் வந்து ஓப்பன் ஆர் அன்இன்ஸ்டால் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ வந்து என்னது அப் டு த டேட்டில் தான் இருக்குது. என்னோடய ஆப் வந்து அப் டு த டேட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஓப்பனுங்கிறது காமிக்காது, அப்டேட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஓகே, ஸோ வந்து அப்டேட்டில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்தது வந்து நான் என்னுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ரௌசரில் என்னென்ன ரெக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசரில் இந்த மூணு பட்டனை ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ்னு இருக்க பாருங்கள், ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி. இதில் போனதுக்கப்புறம் கிளியர் ப்ரௌசிங் டேட்டான்னு இருக்குது, இதை கொடுங்க. இதை கொடுத்து நீங்கள் சேஸை வந்து கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி சேஸ்டு இமேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளியர் பண்ணணும். மற்றதையும் நீங்கள் கிளியர் பண்ண நினச்சிங்கன்னா கிளியர் பண்ணிக்கங்க. இந்த அட்வான்ஸில் போட்டு ஆல் டைமில் கொடுத்துட்டு அதை டிக் பண்ணி கிளியர் டேட்டா கொடுத்துங்க. கிளியர் டேட்டா கொடுத்து கிளியர் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சைட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைட் செட்டிங்ஸில் உள்ளே போயிட்டு இந்த லொக்கேஷன், கேமரா, மைக்ரோஃபோன் இது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துங்க. அலோ கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கே இந்த பாப்பப், சாரி, இந்த ஆட்ஸையும் அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பாப்பப்ஸும் அலோட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா இதெல்லாம் பிளாக்கில் இருக்குது. நீங்கள் வந்து இது அங்கே அசஸ் கேட்கும்போது நான் அலோவ் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ரௌசரில் அப்படி இருக்குது, உங்கள் ப்ரௌசரில் அப்படி இருந்தால் விட்டுருங்க, அசஸ் கேட்கும், அப்போ வந்து அலோவ் கொடுத்துங்க. ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம செட்டிங் சைட்லேருந்து பார்க்க வேண்டியது எல்லாமே அவ்வளோதான், ப்ரௌசர் சைட்லேருந்து பார்க்க வேண்டியது எல்லாமே அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைலோட வெப் கேமரா, கேமரா நான் வந்து கேமரா ஆகிறேன். எடுத்துகிட்டு இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 640x480 இங்கே மினிமம் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னோடதில் வந்து 1920x1080 இருக்குது மேக்ஸிமம் சைஸ். ஸோ அந்த நான் மேக்ஸிமம் சைஸே கொடுத்துக்கிறேன். ஓகே, கேமரா ஆப்ஷன்ஸும் நம்ம பார்த்தாச்சு. மைக்ரோஃபோன் ஆஸ் டிசைர்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெசல்யூஷன், என்னோடய மொபைலில் அது டீஃபால்ட்டுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு சில மொபைலில் பண்ணலாம், அதனால் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் சொல்லிடுறேன். இப்படி வந்து நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் இருக்கும். அதில் போயிட்டு யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்க சைஸ்க்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து டீஃபால்ட்டுங்க, அதனால் எதுவும் செய்ய முடியாது. இது பழைய மாடல் மொபைல் என்னோடது, அதனால் அதை எதுவும் பண்ண முடியாது. உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மொபைலுக்கு தேவையான ரெக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. உங்கள் மொபைல் இந்த அளவுக்கு இருந்தாவே உங்கள் மொபைல் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸை வந்து எழுதுறதுக்கு வந்து ரெடியான மொபைல் அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகே, இது கூடவே இன்னும் சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, அந்த டவுட்ஸ்க்கெலாம் எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து அந்த எப்படி வந்து அவங்களுடைய சேஃப் ப்ரௌசர் ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுறதுங்கிறது வரைக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ சமீபத்தில் வந்துச்சு. அதை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ அந்த வீடியோவையும் எல்லாம் பாருங்கள். இந்த வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பை பாய்.